வணக்கம், நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற தமிழ் நெட்டிசன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, மஞ்சுமேல் பாய்ஸ். அதாவது இந்த வாரம் ஒரு கேரளா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அது பேர் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். ஸோ அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா பிரம்மயோகம் ரிலீஸ் ஆகி பயங்கரம் ஹிட் ஆச்சு கேரளா மூவி. அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பிரேமலும் ரிலீஸ் ஆகி அதுவும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த கேரளா மலையாள மூவிஸு நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டென்ட் இருக்கா, ஆடியன்ஸ் வந்து தானே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மலையாளம் சினிமாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இந்த மூணு படம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டோரி என்ன, அதோட பாசிட்டிவ் கிட்டி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டிவிக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்ல போனால் எதுவுமே இல்லைங்க, நெகட்டிவே கிடையாது தான் நான் சொல்லணும். ஸோ பாசிட்டிவாகவே போயிடலாம். ஸோ பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் கண்டிப்பாக ஸ்பாய்லர் சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ ஸ்பாய்லர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்டோரி அப்படிலாம் சொல்லவே முடியாது, சிம்பிளான ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஒரு குரூப் ஆஃப் கேங் வந்து கொடைக்கானல் போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து படமே. ஸோ நம்ம வந்து இந்த கமல்ஹாசன் படத்தில் பார்த்துருக்கோம், குணா படத்தில் பார்த்துருக்கோம், குணா கேவ் சொல்லிட்டு அந்த கேவ் வந்து ஃபேமஸ் ஆன காரணமே அந்த படத்தினால தான். ஸோ அந்த கேவில் வந்து ஒருத்தர் மாட்டிப்பார் அந்த கேங்கிலேருந்து. ஸோ அவரை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த கேவுக்குள்ளே எப்படிலாம் போயிட்டு இருக்குது, எப்படிலாம் போயிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படமே. இங்கே நிறைய தமிழ் சினிமா பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து காமிச்சிருப்பாங்க. எப்படி காமிச்சிருப்பாங்க, ஒரு மலை இருக்கும், அப்படி ஒரு சாங் போவோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேகம் போவோம், இது மாதிரி தான் வந்து கொடைக்கானலாகவே காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட வேறு ஒரு ஃபேஸ் பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கொடைக்கானலில் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அந்த கேவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி ஆர்என்டி பண்ணி தான் வந்து அந்த கேவ் எப்படி இருக்கும் அதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த கேவை வந்து நீங்கள் குணாக்கு அப்புறம் வந்து இப்போ இப்போ தான் வந்து நீங்கள் அந்த படத்தில் தான் பார்ப்பீங்க பயங்கரமாக இருக்குமே சொல்லிவிட்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி தான். 2006 வந்து இதே மாதிரி ஒருத்தர் அங்கே போயிட்டு மாட்டியிருக்காரு, அதை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து இந்த மஞ்சுமயில் பாய்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் ஸ்டோரி. இதில் வந்து முக்கியமான காரணம் கமல்ஹாசன் தான் சொல்லணும், பிகாஸ் அவரால் தான் இந்த கே வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. அதை வச்சு ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதே மாதிரி அதை ரியல் இன்சிடெண்ட்டை வந்து ஒரு படமாகவே வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து சிம்பிளாக இருந்தாலுமே அதில் எழுதின ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இதுதான் முக்கியமான விஷயம் வந்து இங்கே ரோலாக ப்ளே பண்ணுது. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 இருக்காங்கன்னா அந்த 30 வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி யாருமே சும்மா வெட்டியாக இருக்க மாட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது, ஒரு ரைட்டிங் இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பற்றி சொல்லணும்னா அந்த கேவை வந்து எப்படிலாம் காமிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஷார்ட்ஸ் கரெக்டாக இருக்கணுமோ அதே மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஒர்க், டைரக்ஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து சில இடம் பார்த்திங்கன்னா செட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து உங்களுக்கு அது செட்டு மாதிரி தெரியாது, ஏன்னா லைவ் லொக்கேஷன் எடுத்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. சில இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த குணா கேவில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க செட்டு போட்டு எடுத்திருக்காங்க, பட் அதை வந்து லைவாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபீலாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லிருக்காங்க. மெசேஜ் பார்த்திங்கன்னா முக்கியமான மெசேஜ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அதில் அந்த கேவில் மாட்டிகிட்ருப்பார் ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா அந்த கடவுளோட பக்தியே இல்லாதவராக இருப்பார். பட் அந்த கேவிலேருந்து ரெஸ்கியூ ஆகி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, ஒரு முருகன் ஷார்ட்டு. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா கடவுள் பக்தியே இல்லாதவங்க கூட கடைசியாக கடவுள் நம்புகிற மாதிரி ஒரு சீனை வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவர் அந்த கேவுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக இருப்பார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸும் அங்கே தைரியமாக அந்த கேவுக்குள்ளேயே தான் இருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து ஒரு லைனாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ மலையாளம் சினிமா பார்த்திங்கன்னா வர வர அவங்க பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே அவங்க ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த மஞ்சுமேல் பாய்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த பிரம்மவேகம், பிரேமலு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் சப்டைட்டில் வந்து இருக்குது.
ஸோ நீங்கள் பயப்படாமல் போகலாம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த படம் கேரளாவை விட பயங்கரமாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, பிகாஸ் கொடைக்கானலை பேஸ் பண்ணி இருந்ததால். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.